வணக்கம். நம்ம ஏற்கனவே பாரபோலாவுக்கு டேபிள்ஸ் போடுறதுக்கு பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப்ஸ்க்கு டேபிள்ஸ் போடுறதுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு y = 0 எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சு. இப்போ டேபிள் போடுறோம் அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். -3, -2, -1, 0, 1, 2, 3. ஒய்க்கு 0, ஸோ எல்லாத்துக்குமே 0 தான் வரும். அதுக்கடுத்தது y = 8 அதே மாதிரி எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒய்க்கு எல்லாத்துக்குமே 8 தான். ஸோ y = 8 கான்ஸ்டன்ட். அடுத்த ஈக்குவேஷன் y = x + 6. இதில் எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x = 0 எனில் y = 0 + 6, தட் இஸ் ஈக்குவல் டு 6. எக்ஸுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். எக்ஸில் உள்ள 0 நேராக ஒய்யில் 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ 6 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதில் 1x கொடுத்துருக்கிறதுனால -1, ரைட் சைடில் +1. இப்போ 6 - 1 - 5, 5 - 1 - 4, 4 - 1 - 3, ரைட் ஹேண்ட் சைடில் 6 + 1 - 7, 7 + 1 - 8, 8 + 1 - 9. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் y = x - 1. இதில் x = 0 எனில் y = 0 - 1, தட் இஸ் ஈக்குவல் டு -1. எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 0 நேராக ஒய்யில் -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுலேயும் ஈக்குவேஷனில் 1x தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -1, ரைட் ஹேண்ட் சைடில் +1. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -1 ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் +1 ஆட் பண்ணிக்கிட்டே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் y = 2x - 6, x = 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ -6. இப்போ 2x கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் -2, ரைட் ஹேண்ட் சைட் +2. அதேமாதிரி -6 - 2 - 8, -8 - 2 - 10, -10 - 2 - 12, ரைட் ஹேண்ட் சைடில் -6 + 2 - 4, -4 + 2 - 2, -2 + 2 - 0. அடுத்த ஈக்குவேஷன் y = 3x + 2, x = 0 எனில் y = 2. ஸோ ஒய்க்கு எக்ஸ்க்கு நேராக 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஈக்குவேஷனில் 3x கொடுத்துருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைட் -3, ரைட் ஹேண்ட் சைட் +3. ஸோ 2 - 3 - 1, -1 - 3 - 4, -4 - 3 - 7, ரைட் ஹேண்ட் சைடில் 2 + 3 - 5, 5 + 3 - 8, 8 + 3 - 11. ஈஸியாக நம்ம இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நிறைய டேபிள்ஸ் போடலாம். தேங்க்யூ.